ஐயர் தானே? ஆமா. கூப்பிட்டா பின்ன பேச வர்ற பாத்தியா அழிச்சிட்ட? என்ன அந்த முரட்டு காளைய பாத்தி இந்த ஊரே நடுங்குது. ஆனா அந்த காளை அம்மாவை பார்த்தவன பயந்து நடுங்கி திரும்பி போகுதியா? இந்த ஆண்டாள் யாரையா துணம்ப தூணாக்கி தூண துப்பாக்கி ஆக்குறவையா? நீ வாட்டுக்கு நேரா வந்துடுறதா? கும்பிடுறம்மா. மகாராசனாரு, என்ன விஷயம்? வெள்ளாமைய நம்பி என் மகா கல்யாணத்தை வச்சுட்டேன். அடிச்ச மழையில அம்புட்டும் போயிடுச்சு. கடவுள் மாதிரி நீங்க கண்ணா திறக்கணும். அதெல்லாம் பத்திரத்தை கொண்டாந்து இருக்கிறேன். பத்திரமா வச்சுக்க. வாங்கின கடனை ஒழுங்கா திருப்பி கொடுக்கறான். நான் வசதியை நம்பி கொடுக்கறது இல்ல, விதியை நம்பித்தான் கொடுக்கறது. பேரு கிருஷ்ண. ராசி தனுசு. லக்னம் துலாம். நட்சத்திரம் உத்தராயணம். ஐயரே கொடுக்கலாமா? புதன் சனி வெள்ளி சனி ஞாயிறு திங்கள். என்னங்க அது? அதான் ஆடிட்டு வர ஐயர் தலைய. மனசு நிறைய ஆசை இருக்கு, ஐயா கொடுக்க வேண்டான்னு சொல்றாரு. ஐயா சொல்றத நான் தட்டுறதே இல்ல. அம்மா யாருங்க? பொண்ணு கல்யாணம் நடக்க இல்லன்னு சொல்லிவிடாதீங்க. உங்க கால வேணாம். மக கல்யாணம்னு சொல்ற, மனசு வேற கேக்கல. சரி, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? 2000 ரூபாய் வேணுங்க. பட்டி கொஞ்சம் அதிகமாகமே பரவாயில்லையா? பரவாயில்ல. ஆறு மாசத்துக்குள்ள வட்டி முதல்ல திருப்பி கொடுத்துடணும். இருக்கிற நிலைமையை பார்த்தா எத்தனை கையெழுத்து வேணாலும் போடுவோம் போல் இருக்கு. வேண்டிய இடத்துல எல்லாம் கையெழுத்து வாங்கிட்டு வெள்ள பேப்பருக்கும் காசு வாங்கிட்டு பணத்தை குத்தணும். வெள்ள பேப்பருக்கும் காசுங்களா? புரியுது இல்ல, எல்லாம் நேரம் தான். அம்மா, அவ அல்பாயுசுமா கொடுத்தா திரும்பி வராத? பத்திரம் இருக்கியா? அவ எழுதி கொடுத்த வெள்ள பேப்பர் வேற இருக்கு. யோ, அல்பாயுசு வேற சொல்ற, அரசு வேற நமக்கு தாயா? சும்மா சொல்லப்படாது அம்மாவுக்கு. முடியெல்லாம் மூட அட அறிவு கட்டவனே. நானும் இந்த ஆண்டாள் யாரு? குதிரை மேல உட்காந்து வாடா நீ வாட்டு, பசுமாட்டு மேல உட்காந்து வாடினா அகடவே மாட்டேங்குது. ஓ, இது ஆழமாடோ. வளருங்க ஞான சூனியங்களா. என்ன இது வண்டிய? என்ன மாதிரியே நிற்குது? நிற்குதா வண்டிய? யாயாபம் வண்டியை நிறுத்தற? என்னடா வச்சிருக்கிற? நான் உடுமி வச்சிருக்கேன். பெரும்பயராயவன் ஆரியாவ என்ன பார்த்து பெரும்பயாங்கிறான். நானா பெரும்பயலா? கழுத்துல 10 பவுன். ஐயா, பித்தாள பித்தளையா? உனக்கு தங்க தெரியுமா பித்தளை தெரியுமா? வேணும் உனச்சு பாரு. ஆமா, தங்கன்னா தங்கம் தான். நான் ஒண்ணும் பொய் சொல்ல மாட்டேன். இது தங்கம் தான். இது வைர தெரியுமா? அது மட்டும் இல்ல, நெல்லு வித்த காசு நான் 4000 ரூபாய் பணவே வாக்காத பதவியது. பாரு, 100 ரூபா நோட்டு 40 இருக்கு பாரு. அது மட்டும் இல்ல, இப்பவும் நான் பெரும்பய இல்ல, கோழி வித்த காசு எங்கிட்ட 47 ரூபா இருக்கு. 47 ரூபாயா? எடுத்துட்டு பாருங்கயா. எங்க அம்மா என்ன ஒண்ணு பாருங்க. ஐயா, இதோ வந்து பொண்ணு பார்க்க போறதுக்குள்ள கட்டிக்க போறேன். நான் தானே ஆத்து சொல்லுவேன். உனக்கு கல்யாணம் நடக்க வேண்டாமா? மகனே, நான் பொண்ணு பாக்குறது பொண்டாட்டம் இறக்கிறதுக்காக இல்லடா. எனக்கு பொண்டாட்டி வேணும். இந்த வீட்டுக்கு விளக்கேத்தி வச்ச ஒரு மருமக வேணும். அவ எப்படி இருக்கணும் தெரியுமா? தீப்பிட்டிங்கயுமா இருக்கணும். கணக்கு எங்கிட்ட இந்த அக்கெல்லாம் வேணாம் தெரியுமா? நீ சொல்லுமா உனக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்னு. மகனே, வெள்ளி முளைக்கிறதுக்கு முன்னால எழுந்து குளிக்கணும், வீடு வாசல் பெருக்கணும், குத்து விளக்கு ஏற்றணும், கோலம் போடணும், மாட்டு குட்டைகள் எல்லாம் சுத்தம் பண்ணணும், சாலை காய்ச்சி இறக்கணும், வெந்நீரை காய்ச்சி இறக்கி ஆஞ்சு ஓஞ்சு வந்தா அத்தை அத்தை அத்தேன்னு போட்டு விடணும்.
சரி சரி, நீ சொல்ற மாதிரி எல்லாம் நடந்துக்கணும்னா அப்புறம் ஒரு ஏலக்காரியத்தான் வரலன்னா வற்புறுத்தாதரா, விட்டுறா. ஐயோ கடவுளே, வாய கொடுத்தவன் வார்த்தையை கொடுக்காம விட்டியே, இவனுக்கு எல்லாம் பொண்ணா கிடைக்க போகுது. தந்தை கடைக்கு போனா ஆறு மாறி மாறி எத்தனை பொண்ணுங்க இருக்கு, அதேதான் பச்சை 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 பச்சு வச்சிருக்கானே, காசை நீட்டினா கருத்த தாரா நீட்டுது. அப்புறம் காசுக்கு ஆசைப்பட்டு வர்றவ என்ன ஒருச்சான மதிப்பாளா? மிதிப்பா மிதிப்பா, விளக்கு மாத்தி எடுத்த நாலு சாத்து சாத்துனா தாரா மதிக்கிறான். ஏங்க என்ன, இப்ப நம்ம பொண்ணு பார்க்க போறோமா இல்ல விளக்கு மாத்து பார்க்க போறோமா? ஐயா, அப்ப இந்த வீட்டுக்கு விளக்கு மாத்துக்கு ஒரு பொண்ணு வருது. என்னது வீடு பூட்டி இருக்கு? ஆமா, வீடு பூட்டி இருக்கு. இந்த வீடு பூட்டி இருக்கு, இந்த வீடு அப்படிதான். என்னையாது எல்லா வீடும் பூட்டி கிடக்கு. ஏமா, நீங்க பொண்ணு பார்க்க வர்ற விஷயத்த யாருக்காவது சொன்னீங்களா? மணியக்காரன் சொல்லுங்க. மணியக்காரன் சொல்ல முடிஞ்சு போற பார்க்கல, மைக்கு வச்சு சொன்ன மாதிரி தானே. இந்நேரம் ஊர் கூட தெரிஞ்சிருக்கும், அதனால வீடெல்லாம் கூட்டி இருக்கு. இந்த விஷயத்தெல்லாம் கோழி கொஞ்சம் அமுக்கிற மாதிரி ஒரே அமுக்க அமுக்க வேணா. ஓஹோ அப்படியா? ஏய் கணக்கு, என் பையன் படிச்சிருக்கான், லட்சணமா இருக்கான், ஏகப்பட்ட சொத்து இருக்கு, இருந்து ஒருத்த கூட பொண்ணு உனக்கு பயப்படான? ஐயா ஒரு அருவறுப்பு தான். அருவறுப்பா? இல்ல ஐயா வீட்டை விட்டு ஓடிட்டாருல்ல. ஐயாவா? உங்க வீட்டுக்காரருங்க. அப்புறம் செவத்துல பள்ளி மாதிரி ஒட்டிக்குவேன். என் வீட்டுல எச்ச பாத்திரத்தை தேய்ச்சிக்கிட்டு மிச்ச மரிய தின்னுகிட்டு இருந்த அந்த தேவக்காரியோட ஓடி போன அந்த மனுஷனை சொல்லிக்காம இருக்க முடியலையே. சாட்சிக்கு கட்டு குடும்பியோட ஒரு குழந்தைய வேற கொடுத்துட்டு போயிருக்காரு. அம்மா, உங்க வீட்டுக்காரரு வேலைக்காரியோட ஓடி போனதை பத்தி ஊர்ல என்ன தெரியுமா பேசிக்கிறாங்க? என்ன பேசிக்கிறாங்க? அவர் ஓடல, நீங்க முட்டி முட்டியா தட்டி அவரை கொன்னுட்டீங்கன்றாங்க. எனவே நான் கொல்லட்டேனா? இல்ல இல்ல, ஊர்ல அப்படி பேசிக்கிறாங்க. ஏமா, நீங்க அவரோட பழனிமலைக்கு சுவாமி தரிசனத்துக்கு போனீங்கல்ல? ஆமா. வெத்தலை தட்டோட இறங்கி வந்தீங்கல்ல? ஆமா. அப்ப அடிவாரத்துல ஒரு பொண்ணு எடுப்பா துடிப்பா நின்னுச்சுல்ல? என்ன விட எடுப்பா துடிப்பா எவையா இருக்கா? வாய் தவறி சொல்லிட்டேங்க. கருப்பா தடிப்பா பரிதாபமா நின்றுட்டு இருந்துச்சுல்ல? சொல்லிட்டு இருந்தாளே. அது என்ன சொல்லிச்சுங்க? என்ன சொன்ன? நடிச்சாளே நடிச்சா. அம்மா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நீங்க காலால சொன்னத நான் தலையால செய்யறேன்னு சொன்ன. இந்த மனுஷன ஆண்டாளு, நீ ரொம்ப கஷ்டப்படுறிய, கூட மாற வேலைக்கு வச்சுக்கன்னு சொன்னார். கூட்டிட்டு வந்த நம்பன் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன நட்டாத்துல விட்டுட்டாங்களே. நடக்க கூடாது நடந்து போச்சு. யோ, ரெண்டு பேரும் சேர்ந்து என் குடியை கெடுத்துட்டு ஓடி போயிட்டாங்களே. ஐயா மன்மதலி இல்லை வென்றார் உண்டோ, என் மேல் உனக்கேனோ பராமுகம், பின்மதிவதனமும் நீள் வெளியும் கண்டு ரம்பா. அடச்சி, நீயா ரம்பா? இந்த போ, இவ்வளவு அழகான செக்ஸ் போஸ்டர்ல எக்ஸ ஒட்டி வச்சிருக்கானுங்களே, ரசிக்க தெரியாத ஆளுங்க. நான் விடுவனா? நீயா? நான் தாயா. வாங்க நீங்களா, நீங்களும் ஒரு பக்கம் கிழிச்சு பாருங்க. ஓ பையா, நடந்தாலும் வந்திருக்க. ஓ பேச வைக்கிறாயா? எதுக்குங்க இப்ப கிழிச்சிய? அதுக்காக அங்க வந்து கிழிக்கிறதுக்கா? யார் கிழிக்க போறாங்களோ நான் பாத்துறேன். பாருங்க பாருங்க, நல்லா பாருங்க. நீங்க தும்பிக்கிட்டா இருங்க, நான் வரேன். என்ன செட்டு நல்ல வாடையா இருக்கு? அந்த
பண்றதுலேருந்து எப்படி ஓடுறீங்க? என்ன விஷயம்? போலீஸ் என்ன துரத்துதுடா? போலீஸ் கிட்டியுமா கடை வாங்கிருக்கீங்க? ஐயோ, அவங்கிட்ட கடை வாங்கலடா மகனே. மகனே, நான் ஆக்ஷன் எடுப்பேன். ஐயா, வெரி சாரி மேனேஜர். ஐ சே கெட் அப். இப்பதானே நின்ன. ஐ சே கெட் அப். பீடா விக்கிற மாதிரி ஜிப்பா, நீ போம. ஏன் அதை போய் சொல்ற? இனிமே சென்ட் போட்டு ஆபீஸ்க்கு வராது நீ. ஆமா ஆமா. போலீஸ் ஏன் தேடுது உங்கள? ஒண்ணு இல்லடா, சவத்துல ஒரு அழகான போஸ்டர் ஒண்ணு ஒட்டி இருந்தது, அத கொஞ்சம் கிழிச்சு உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தேன். இதுக்குதான் ஊர்ல எத்தனை மாடு வளர்த்து விட்டுருக்காங்க. நீங்க கேக்குறீங்க, உங்களுக்கு என்ன பைத்தியமா? ஏ சார், இப்ப போட்டுக்கிட்டு வயசான ஒரு மைனர் இந்த பக்கம் வந்தத பாத்தீங்களா? வயசான மைனர்கள் எல்லாம் நாங்க ஆபீஸுக்குள்ள அனுமதிக்கிறது இல்லைங்க. நீங்க வெளியில போய் பாருங்க. இதெல்லாம் எதுக்கு தொல்ல கொடுக்குறீங்க? ஏங்க, நீங்க ரொம்ப நாளாவே கான்ஸ்டபிளா தான் இருக்கீங்களா? ஏண்டா, அவருக்கு அந்த உத்தியோகம் புடிச்சு போச்சு, நீ ஏன் கிண்டற? இருந்துட்டு போட்டுமே. எங்க இந்த பக்கம் திரும்புங்க. என்ன சார், அவர் தான் போஸ்டர் சார். நீங்க ஜிப்பா வைக்கிறீங்க, விடுங்க. என்ன ஆச்சு, ஏன் அவரை துரத்துறீங்க சார்? அரசாங்கத்தால தடை செய்யப்பட்டிருந்த போஸ்டர் மேல ஊட்டியிருந்த வெள்ள பேப்பரை கிழிச்சிட்டு உள்ள என்ன இருக்கு? அதுல என்னங்க தப்பு? போஸ்டர் ஒட்டி இருந்தது, அதுல கிழிச்சு பார்த்தா உள்ள பாம்பு தாங்க இருந்தது. அசிங்கமே இல்ல. அதெல்லாம் கோர்ட்ல வந்து சொல்லு. எனக்கு இந்த அசிங்கத்தை எல்லாம் கோர்ட்ல வந்து சொல்லணுமா? எனக்கு நிறைய வேலை இருக்கு, என்ன விட்டுட்டு போங்க. மேனேஜர் சார், மேனேஜர் சார், மேனேஜர் சார், கொஞ்சம் பார்த்து. பாவம் வயசானவர் அவரு. அவரு வீட்டுல பாம்பு வளர்க்கறாரு. அந்த இன்ட்ரெஸ்ட்ல எங்க பாம்பு போட்டோ பார்த்தா நின்றுடுவாரு. நீங்க விட்டுருங்க. பாவம், இந்த பாருங்கய்யா, சார் சொல்றாருங்கிறதுக்காக உங்களை மன்னிச்சு விடுறேன். இனிமே அந்த போஸ்டர் ஒட்டி இருக்கிற செவத்து பக்கம் உங்களை பார்த்தேன். பாருங்க, ஒண்ணு செய்யுங்க. ஒரு போஸ்டர் எனக்கு கொண்டாந்து கொடுத்துட்டீங்கன்னா அந்த பக்கமே நான் வரமாட்டேன். விளையாட்டு மனுஷனா இருக்காரு சார. கொஞ்சம் புத்திமதி சொல்லுவீங்க, நான் வர்றேன். எனக்கு புத்தி மாதிரி இவன் சொல்லுவானா? அப்பனுக்கு புள்ள புத்திமதி சொல்ற நிலைமையில இருக்க நீ இப்ப. மிஸ்டர் சம்பந்தம், கோ டு யுவர் சீட். வீட்டுக்கு வாடா, பேசி ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்கம்மா. மொத்தம் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். தேங்காய விட்டு வச்சாங்களா, அது வரைக்கும் சந்தோஷப்படு. நான் ஆசீர்வாதம் பண்ண வரல, கொடுத்த கடனை வசூல் பண்ண வந்திருக்கேன். எங்கயா அந்த குப்பை? கும்பிடா, கோயில போடு. உடனே கடனை கொடு. தயா குண்டாட்சி வடகா புக்கு வாங்கின படம் அசல வட்டிவா சேர்த்து 5000 நிக்குது. தயா முதலே கடனை கொடு, அப்புறமா கல்யாணத்தை நடத்து. நீ உங்க கால வேணாலும் விடுறம்மா, கல்யாணத்தை மட்டும் நிறுத்திடாதீங்க. தாயே மானம் போயிடும்மா. கண்ணை கட்டுக்கிறதும் கைய பேசுறதெல்லாம் இந்த ஆண்டாட்டு ஒண்ணு நடக்காது. என் கடனை கொடுத்துட்டு அப்புறமா கல்யாணத்தை நடத்து. வாழை மரத்துக்கே பாக்கி வச்சுட்டு வந்திருக்கான். வையந்த நேரத்துல பணத்தை என்ன, அவன் எங்க போவான்? அது சரி, பொந்தக்கால் நிக்கிறதுக்கே யோகியம் இல்ல. இந்த லட்சணத்துல இந்த வீட்டுல பந்தக்கால் இல்லன்னு எவன் ஆடுதான்? கருதலையா, பொண்ணை கட்டிக்கிறவன் பொறுப்பு ஏத்துக்கிறானா? அத முதல்ல கேளு. மொத்தமா படத்தை இப்பவே எண்ணி வைக்கணும்னு யாரு வற்புறுத்தல? ஒரு வெள்ள கைதத்துல கடையில கீழே ஒரு கையெழுத்து. கையெழுத்து போனா எப்படி எவன் உரிமையானோ? நான் தாண்டி மாப்பிளைக்கு அம்மா மாடியாத்தா, நாங்க எதுக்கா கையெழுத்து போடணும்? வற்புறுத்தலையே வேணும்னா விரல வை. பேசாமலையா, பொண்ணு மூக்கு முடிமா அழகா அடக்கமா இருக்கான்னு பொண்ணை கட்ட வந்தா அவன் தலையில கடனை கட்ட பாக்குறீங்களா? இதுக்கே இருக்கா எல்ல பொண்ணு. டேய் எழுதுடா. இந்த ஆண்டாள் யாரு? குடும்ப தூணாக்கி தூண துப்பா கேக்குறவ அஜெண்டா கொண்டே போட்டு ஆடி காமிச்சாளே. இப்ப அப்புறம் என் கையில ஏமா கடை ஆடு பாக்கலாம். இதெல்லாம் நம்ம பண்ற வேறீங்களா? ஏங்க, குடிமையை கையில வச்சுக்கிட்டு கோட்டையே புடிச்ச மாதிரி சந்தோஷப்படுறீங்களே. சும்மா ஒரு பொண்ணுக்கு கூந்தல் தாயா கோட்ட மாதிரி. இப்ப அந்த ராகிக்காரி எப்படி இருப்பா? உண்டாம இல்லாம வெத்தலை போட்ட மாதிரி, கட்டம் போடாம ஜாதகம் கடிச்ச மாதிரி. பெருசா அவமானம் சொல்றானுங்க, எனக்கு சொல்ல தெரியாதா? கையெழுத்தே வாங்காம கடன் கொடுத்த மாதிரி. உன் குண்டை இறந்துரும். இப்ப அவ எப்படி வீட்டுக்கு போவான்னு நான் நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன். நினைச்சு பாக்குறீங்க, நேர்லயே பாருங்க. என்ன தம்பி, ஏதோ வீட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி வர? வெட்டி விட்டாங்க. எது வெட்டிட்டாங்களா? வெட்டடா, மாசத்தை வெட்டி விட்டாங்க. இது வாரு வாய திறந்தா மாத்திரம் வளர்ந்துருவா போகுது. ஏண்டா தம்பி, பாரு எடி மாறியா, நம்ம வம்சத்துக்கு அடையாளமா இருந்ததை வெட்டிட்டியடா. கிடைச்ச பிள்ளை மாதிரி எவ்வளவு அழகா வளர்த்தண்டா. ஏடா தம்பி, எப்படா வெட்ட விட்டேன்? நானும் வெட்ட விட்டேன். கார்ல எடுத்து தூங்கிட்டு இருந்தானா, பின்னாடியால வந்து வெட்டி விட்டாங்க. சொல்ற மாதிரி தான். கார்ல படுத்துக்கணும். யார் கார்ல படுத்துக்கணும்? அது நான் ஆளு பார்த்து வச்சிருக்கேன், போட்டோ வச்சிருக்கேன். இது எப்படி உங்களுக்கு வந்துச்சு?
அது நான் ஓடாத கார ஓட வச்சேன், போகாத கல்யாணத்துக்கு போக வச்சேன். தெரியமா என்ன வச்சுக்கண்ணா? அவளையாவா? அம்மா அத்த வார்த்தை சொல்றாருமா? போட்டோடா ஏண்டா? அப்ப கொடுத்தா வாங்கிட்டு வர்றதா? அங்கே கழிச்சு போட்டுக்கலாம். மனசு வரலையா? நல்ல மாட்ட கவனிச்சு பாரு. அவளை அதே வந்துடுறா. போய் குழிடா, அப்பதான் பிச்சரெல்லாம் போவோம். அம்மா அம்மா, விதி எப்படி ஆடுது பாத்தீங்களா? அந்த பொண்ணோட குடுமி உங்க கையில ஆடணும்னு நினைச்சீங்க, ஆனா உங்க பையன் குடுமிய உங்க கையில ஆட வச்சிருச்சு. ஏற்பாடு செய். எது வெட்டவா? அதுக்கெல்லாம் அவசியம் இல்லையா? மதுரை பொண்ணுசாமி, வணையப்பட்ட சுப்பிரமணியம், முன்னால என்ன தெரியுமா? அவ என் மனைக்கு வரணும் மாமி அப்படின்னு என் கால விடணும். அப்போ மாமி வெளியே போடி. எனக்கு இறக்கம் காட்டுங்க. இறக்கம் உனக்கு? உனக்கு இறக்கம் காமிக்கிறேன். போடி. இந்த பத்து நிமிஷத்துக்குள்ள இந்த பாத்திரம் தங்க மாதிரி ஜொலிக்கணும், இல்ல கைய முடிச்சு முடிய முடிச்சாலும். தண்ணி இது பத்தியா? மாட்டு கொட்டையெல்லாம் ஒழுங்கா பெருக்கி சுத்தம் பண்ணணும். இது பத்தியா? சாணி இதெல்லாம் கொண்டு போய் கொல்லையில பருத்து கட்டணும். அப்புறமா தான் பல்லுல பச்சை தண்ணி விடணும். இன்னும் அது நிலத்தை போட்டு உதைக்கிறீங்க. ஒண்ணுங்கய்யா, இப்ப என் கவனம் எல்லாம் அவ மேலேயே இருக்கு. கண்டுபிடிச்சு தண்டிக்கிறத விட கட்டி வச்சு பழி வாங்குறேன். நல்லா இருப்பானே? நீங்க நல்லா இருக்கீங்களா? இப்ப ஒரு மாதிரி பெட்டரா இருக்கு அது. நல்லா நீ நல்லா, இதுக்கு மேல என்னால வெள்ள ஓட முடியாது. வாடா நீ. ஏண்டா நீ தானா அது? என் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வெள்ள ஓடுனது நான் எப்படி இருக்க பாத்தியா? இப்படியே வெள்ள போனா நரி குறவன் நினைச்சு நாயெல்லாம் குறையுதான் பாத்து. யாரா நீ? சந்தான கோபாலகிருஷ்ணன் உடையாருங்க. பேர கட்டா பட்டி கட்டாம இருக்க? ஏண்டா வெளியூர ஒள்ளையா குப்பா? எந்த குப்பமா? எதுக்கு வந்தீங்க? இந்த ஆளையும் அட்ரஸையும் கண்டுபிடிக்கணும். இத கண்டுபிடிக்க ஆடினாதான் முடியுமா? வர்றான பாரு. ஆனது யாரு முட்டாள் ஆனந்த்? அட்டங்கிட்டமா இருக்க. 23A செகண்ட் கிளாஸ் ஸ்ட்ரீட் ட்ரஸ்ட் போறோம். ஏன் அட்ரஸ் என்ன பேரு தான் வந்தே? நீ அடவே நீங்கதான் முட்டாள் ஆனந்தா? உறக்க பேசாத, மைக்கு இன்னும் ஆஃப் பண்ணல இல்ல? சுட்டிக்கே இருக்கிய. ஆட்டத்தை பார்த்தேன், நல்லாவே ஆடுற. எல்லாரும் நல்லா கைத்தட்டினாங்களோ ஆட்டத்துக்கு. நீ இனிமே என் கூடவே இருந்துரு, உன்னை வளர விட கூடாது. சரி, எதுக்காக வந்தீங்க? சரி, உன் ப்ராப்ளம் எனக்கு புரியுது. இப்ப ஆரம்பிச்சா முடிக்க மாட்டேன். என் வீடு ரொம்ப தூரத்துல இருக்கு. இப்படியே ஆரம்பிச்சீன்னா வீடு போறதுக்குள்ள விஷயத்தை முடிச்சுக்கலாம். போலாமா? நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆடின பாசிக்குது மசால் தோசை கிடைக்கிறேன். என் மானத்தை வாங்கின அந்த மசால் தோசை பேரை எடுக்காதே. வா, அசைக்குது. அப்பா ரெண்டு பேரும் மட்டும்தான் இங்க தங்குறது. அம்மாங்க இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைய பார்க்க விரும்பாம நான் பிறந்த உடனே எங்க அம்மா போய் சேர்ந்தாங்க. பேசுற நீ, உங்க அப்பா எங்க? நானும் எங்க அப்பாவும் ஒரே இடத்துலதான் வேலை பாக்குறோம். நான் கரெக்டா வீட்டுக்கெல்லாம் வந்துருவேன். ஆனா எங்க அப்பா ஒரு மாதிரி ஆடம்பர செலவுக்காக கண்ட இடத்துல கடனை வாங்கி விடுவாரு. வெளிச்சத்துல வீட்டுக்கு வந்தா கடங்காரம் தேட போறான்ட்டு இருட்டுன பொறுதான் வருவாரு. இன்னும் உங்க அப்பாவுக்கு இருட்டுலயே ஆனந்த என்ன பெற்ற பாதி வச்சிருக்கா? அந்த கடங்கார விஷயம் வாப்பா, நீ வேற நான் சொல்லல, எங்க அப்பா இவர் தான். சரி, கொஞ்சம் தவணையில தான் பேசுவோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. கடங்காரம் இல்லப்பா, என் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? நான் பயத்தே போயிட்டேன்.
ஒண்ணு இல்ல, எனக்கு இந்த சில்லற கடன்கள் எல்லாம் வாங்குறது ஒரு ஆசை. கடன் வாங்கிட்டா திருப்பி கொடுக்க மாட்டேன். சில நாளைக்கு நான் ஆபீஸ்ல இருந்து வர்றதுக்கு முன்னால கடங்கார பசங்க எல்லாம் வீட்டுல வந்து ஒழிச்சுக்குவானுங்க. அப்படி ஒரு ஆளா காட்டியும் பார்த்து பயந்துட்டேன். உங்க வருங்கால மாமனார எனக்கு நல்லா தெரியும். அவர் வீட்டு மாடியில ஒரு அவுட் ஹவுஸ் போர்ஷன் ஒண்ணு காலியா இருக்கு. உன்னை அங்க குடியேற்றிடுறேன். ரெண்ட் கொடுக்கறதுக்கு என்ன கேள்வி இது? எட்டு நின்னா காதல் தான் வரும், விட்ட போனீங்கன்னா கல்யாணம் தான் பண்ணிக்கலாம். ஐயோ ரொம்ப கெட்டிக்காரங்க எனக்கு இது போனவே இல்லை. ஆவோ நம்பியப்பன் பொண்ணு.